வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற திண்ணையில் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருப்பது தொடர் மழையும் நீர்நிலைகளும் என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இதே நிலை இன்னும் ஒரு மூன்று மாதமோ அல்லது நான்கு மாதமோ கழித்து கோடை காலத்தில் பார்த்தால் குடிதண்ணீருக்கு கடுமையான பஞ்சம் என்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலையை மாற்ற நாம் என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் அதற்காக இன்றைய திண்ணைக்கு ஓய்வெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களும் எழுத்தாளர் திரு அருணன் அவர்களும் வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சீனிவாசன் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் முதல் திரு ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு வார காலமாக மழை ஒரு எதிர்பார்த்ததைக்கு அதிகமாக பெய்து வருகிறது இந்த மழை நீரை முழுவதுமாக பாதுகாக்கும் நிலை இன்றைக்கு இருக்கிறதா சுருக்கமாக சொல்லுங்கள் விரிவாத இல்லை நான் அந்த நிலைமை இல்லை நம்ம இன்னும் பழமையிலேருந்து கற்றுக்கணும் ராஜராஜன் காலத்தில் வீரநாராயண ஏரி கல்லணை அதே போல வண்டியூர் தப்பு மதுரையில் மாதிரியில் பொற்றாமலை குழையெல்லாம் பழமையில் பண்ண மன்னர்கள் பண்ண ஆட்சி அந்த படிப்பினை நம்ம இன்றைக்கி இல்லை நீரை பாதுகாக்கணும் இன்னி காலத்தில் இருந்த தூர்வாரின ஏரிகள் இன்னி தூர்வாரலை குளங்களில் தூர்வாரில்ல இன்னி அப்படி வீ எல்லாம் வீட்டு மனையில் போட்டாங்களே வீட்டு மனையில் போட்டு எல்லாமே ப பண்ண தீ கடந்த திமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம் என்ன கொண்டு வந்தோம் விவசாய நிலங்களில் வந்து வீட்டு மனையில் போடக்கூடாது ஒரு மசோதா கொண்டு வந்தால் அதுக்குள்ளே எங்களுடைய அரசாங்கம் முடிஞ்சு போச்சு இது இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சரியான நீர் நிர்வாகமும் குறிப்பாக விவசாயத்திற்கு பல இடங்களில் பா உதவியாக இருக்கின்ற நீர்நிலைகளை வந்து நம்ம காக்க தவறிட்டோம் நம்முடைய லாப நஷ்ட கணக்கில் தனிப்பட்ட சுயலாபங்களுக்காக சுயநலங்களுக்காக இது இழந்திருக்கிறோம் இது வேதனையான விஷயம் எதிர்கால சமுதாயத்துக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படும் திரு சீனிவாசன் உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன பற்றி இதை வந்து ஒரு ஒரு காப்பாற்றக்கூடிய சூழலை தொடர்ந்து இருக்குமா ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அணைகள் எல்லாம் சின்ன சின்ன குளங்கள் ஏறி எல்லாம் உடைக்கப்பட்டு இன்னைக்கு தண்ணீர் வெளியே வந்து வீணாகி கொண்டிருக்கிறது இந்த மழை நீரை முழுவதுமாகவும் சேகரிக்கும் நிலை பாதுகாக்கும் நிலை இருக்கிறதா இன்றைக்கு அதாவது நம்ம வந்து நகரங்களில் மழைநீர் சேகரிப்பு குறித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் எல்லா ஊரில் குளங்கள் சேகரிக்கிறதை பற்றின ஒரு அடிப்படை அம்சங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான மழைநீர் சேகரிப்புங்கிறது ஆறுகள் தான் ஆறுகளில் இருக்கக்கூடிய மணல் தான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களால் உலகத்திலே இல்லாத அளவுக்கு மணல்கள் அள்ளப்பட்டு விட்டன குறிப்பாக அதை அப்படி ஒரு காட்சியை வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் லாரி இருபதாயிரம் லாரி வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே நின்று ஏன்னா மணல் சேகரிப்புங்கிறதோடைய அல்லது மலை சேகரிப்புங்கிறதோட ஒரே ஒரு அர்த்தம் வந்து ஆற்றில் மணல் தண்ணீரை பிடிச்சி வைக்கிறது தான் அது ஒரு வருடம் முழுக்க அந்த தண்ணீர் இருக்கும் இப்போ பாலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமிரபரணி மாதிரி எப்போதும் வந்து தண்ணீர் ஓடக்கூடிய நதி கிடையாது ஆனால் ஏன் பாலாறு இவ்வளோ பெரிய இலக்கிய முக்கியத்துவமும் தொல்லிய முக்கியத்துவமும் அந்த ஆறுக்கு இருந்திருக்குன்னா அந்த நூல் அந்த ஆத்துல வந்து நாம பின்னடி விரிவா பேசுவோம் கண்டா கண்டிப்பா அதான் ஆறுகளை வந்து நாம் அழிச்சிட்டோம் அதாவது இந்திய அளவுல வந்து ஆறுகளை அழித்ததுக்கு முதல் இடம் வந்து தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையால அந்த மழைநீர் சேகரிப்பு அழிந்து போயிட்டு திரு அருணன் உங்களுடைய பார்வையில் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய சூழல் நமக்கு இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது இது எப்படி பாதுகாப்பது அந்த காலத்திலே தமிழன் பாடி வச்சான் நீரின்றி அமையாது உலகு என்று ஆகவே நீருடைய முக்கியத்துவத்தை மிக அற்புதமாக உணர்ந்திருந்தான் ஆனால் அந்த அளவு மனித குலத்துக்கு எவ்வளவு தேவை என்பதை வாண அறியாது அது அதனுடைய இயல்பில் கொட்டுக்கிறது அல்லது சுத்தமாக மௌனம் காத்து வறட்சியை உருவாக்குகிறது அந்த கொட்டுகிற அந்த மழையை எப்படி சேமிப்பது என்பது ஒன்று அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் இன்னொரு விசேஷமான நிலைமை என்னென்னா இங்கே ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் என்பது நீர்ப்பாசன முறையில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாற்பத்தி மூணு சதவீத நிலங்கள் வானம் பார்த்த பூமி இந்த மழை காலத்திலே வகையான பாதிப்பு இந்த ஆற்று பாசான நிலங்களில் வருது தண்ணீர் தேவையில்லாமல் நிலத்திலே வந்து தேங்குகிற நிலை அதனால் போட்ட விதை பாதிப்பு வளர்ந்து நிற்கிற பயிருக்கு கூட பாதிப்பு எங்கே அழுகி போகுமோ என்கிற நிலைமை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு ஏன் வந்து ஒரு விவசாயம் செய்திருக்கக்கூடிய நிலத்திலே நீர் நிற்கிறது வடிஞ்சு போகணும்ல அந்த ஒரு இய இயற்கையான இயல்பான வடிகால் முறை கூட இத்தனை நூறாண்டுகளுக்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் இல்லையா என்கிற கேள்வியையும் நான் அண்மை காலத்தில் இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சிலே எழுந்தது திரு திருநாவுக்கரசுவர்கள் அதாவது இதற்கெல்லாம் வந்து ஒரு நிர்வாகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வந்து மூணு பேர் சொல்கிறாங்க ஒரு பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற பொறியாளர் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு ஏன் இதை வந்து இவ்வளோ ஆண்டு காலம் வந்து அரசாங்கம் சரி பண்ணலை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்ன நீங்கள் ஒரு பொதுப்பணித்துறையில் இருந்திருக்கிறீங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையில் ஏரிகள் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி ரெண்டு ஏரிகள் இருப்பாக இருப்பதாக ஒரு நாற்பதாயிரம் ஏரிகள் வச்சு பொதுப்பணி பொதுப்பணித்துறை சொல்லுகிறது ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் துறையில் சேர்ந்த நாள்லேருந்து சொல்லிட்டுருக்கிற கணக்கு இன்றைக்கி உண்மையில் முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு இருக்குதான்னா நிச்சயமாக கிடையாது எத்தனையோ ஏரிகள் அழிந்து போய்விட்டேன்னா நம்முடைய நோக்கமே எப்படி இருக்குதுன்னா அரசாங்கத்தினுடைய நோக்கமே எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய கட்டடம் கட்டணும் ஒரு பெருந்திட்ட வளாகம் மாவட்டத்தை பிரித்தாச்சு ரெண்டு மாவட்டம் ஆக்கியாச்சு இந்த மாவட்டத்துக்கு பெருந்திட்ட வளாகம் வேணும்னா உடனே அவங்க கண்ணுக்கு ஆகப்பட்டது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இதை ஒரு குறிப்பிட்ட அரசு தான் நான் சொல்ல வரேன் அந்த அரசாங்கத்துக்கு முதலில் தெரிவது இந்த ஏரி தான் இந்த ஏரியில் போய் ஒரு ஏரி அழிச்சுட்டு அதில் கலெக்டர் ஆஃபீஸு பெரும்பாலான கூட பார்த்தீங்கன்னா வளாகம் போகிற ஏரியில் தான் இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் அதை வந்து எங்கேயாவது ஒரு புஞ்சை நிலங்களை நஞ்ச நிலத்தை விட்டுருக்க புஞ்ச நிலத்தை அரசாங்கம் அக்வைர் பண்ணி அதை வந்து வாங்கி அதில் இல்லையா அது கட்டுறது இல்லை எப்போவுமே அரசு மாதிரி அதிகாரிகள் வந்து ஒரு 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 உணர்ந்து இதை வந்து அரசாங்கம் ஒரு அறிவுரையாக நீங்கள் சொல்லி திருக்கலாமே உங்களுக்கு இது என்னென்னா முதல் முதல் பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு வேளச்சேரி ஏரியை வேளச்சேரி ஏரியில் அதை பாசன பகுதி பாதியாக குறைந்து விட்ட நிலையில் பாதியாக குறைந்து போய் விட்டதே ஹவுசிங் போர்டு கேட்குறாங்க பாதியாக குறைஞ்சி போச்சே இப்போ அவ்வளோ தண்ணி தேவை இல்லை உங்களுக்கு ஆக கொள்ளளவை பாதியாக குறைத்து கொண்டால் எங்களுக்கு மேலே உள்ளே வந்து ஏரி உள்ளே கொஞ்சம் ஏரியா ஆகும் அந்த ஏரியாவை நாங்கள் டெவலப்டு பிளாட்டாக போட்டு விற்க போகிறோம் இதுக்கு பொதுப்பணித்துறைக்கு ஆட்சேபனை உண்டா என்று கேட்கிற பொழுது அன்றைக்கு இருந்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் அதுதான் ஒரே ஒரு முதல் நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே முதல் நிகழ்ச்சி வேளச்சேரி ஏரியை கொடுத்தா தான் ஹவுசிங் போர்டுக்கு அதுக்கு பிறகு ஹவுசிங் போர்டு செக்ரட்டரி பார்த்தார் ஹவுசிங் செக்ரட்டரி இனிமேல் நாம் இவர்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு பொதுப்பணித்துறையினுடைய கன்கரன்ஸ் இல்லாமலே அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலே அம்பத்தூர் ஏரி திட்டம் ஆவடி ஏரி எல்லாமே ஏரி திட்டம்தான் ஒரு ஏரியாவுக்கு பேர் ஏரி திட்ட ஏரி திட்டம் ஏறி மாதிரியே ஆக்குபை பண்ணி ஹவுசிங் போர்டு செய்கிற திட்டத்துக்கு பேர் ஏரி திட்டம் இப்படி நம்மகிட்ட இருக்கிற அந்த ஏரிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போனது தான் நம்முடைய இந்த சிக்கலுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஏரிகள்லாம் பார்த்திங்கன்னா சங்கிலி தொடராக அமைந்த ஏரிகள் வெள்ளக்கார காலத்தில் அவன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து மெமாயர் போட்டு வச்சிருக்கிறான் டிஸ்கிரிப்டிவ் மெமாயர்னு எந்த ஏரியிலேருந்து எந்த ஏரிக்கு தண்ணி போகணும் அதுக்கு ஒரு குரூப் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மூணு சப் குரூப் அந்த மூணு சப் குரூப்லேயும் நாலு நாலு ஏரிங்க இருக்குது பன்னெண்டு ஏரி பதிமூணாவது தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம் சார் மதுரையில் அண்ணா நகர் உருவானது குளத்து பகுதியில் தான் அதுக்கு மேடையே உருவாயிடுச்சு இல்லை வேலை பேர் சொல்றேன் மதுரை சொல்றதுனால இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் மதுரையில் மிக முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு போய் சொக்கி குளம் சொக்கி குளத்தான ஒரு சொற்கு அந்த பகுதியின் பெயர் சொக்கிளம் குளத்துல என்ன இருக்கு என்றால் மத்திய மாநில அரசு கட்டடங்கள் உயர்ந்து நிக்குது அரசாங்கமே குளத்தை கைப்பற்றி கட்டடம் கட்டி இருக்கு திரு சீனிவாசன் அதாவது இன்றைக்கி ஏரி குளங்களில் இன்றைக்கி நாலு நாள் மலைக்கே வந்து இன்றைக்கி தாங்க முடியாத அளவுக்கு நீர்நிலைகள் இன்றைக்கி வந்து அப்படியே உடஞ்சோ அல்லது வந்து ஒரு ஒரு கரை உருண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாராபுரத்து பக்கத்தில் இன்றைக்கி இருக்கிற அந்த அமராவதி ஆறு கரை உருண்டு ஓடுன்னு சொல்கிறாங்க அச்சுமாயிருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு பட் ஏன் இந்த மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு நீர்நிலைகள் இன்றைக்கி இருக்குது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக இருந்த ஒரு நீர் மேலாண்மை வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பாரம்பரியமான நீர் மேலாண்மை வந்து அழிக்கப்பட்டது குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் பழைய அரசருடைய காலத்தில் அல்லது பேரரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய வெற்றி கொண்ட ஒரு இன்னொரு நாட்டை வெற்றி கொண்டான் எல்லாத்துக்குமே ஏரியை வெட்டுறது வந்து ஒரு முக்கியமான அவனுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஏரி வெட்டுறது தான் நீங்கள் நிறைய கல்வெட்டுகளில் பார்க்கலாம் இவருடைய பிறந்தநாளுக்கு இல்லை இன்னொரு நாட்டை போய் பிடிச்சாங்க இன்னொரு விஷயத்தை எல்லாவற்றுக்கும் ஏறி வெட்டுற ஒரு பழக்கம்தான் இருந்துச்சு ஆனால் இந்த கடந்த நூ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிகபட்ச அளவில் வந்து இந்த ஏரிகளை வந்து கவனிக்காமல் தூர்வாராமல் ஒரு ஏ முன்னாடி வந்து டுவாடுன்னு ஒரு விஷயம் கூட இருந்துச்சு தமிழ்நாடு வாட்டர் அது கூட இப்போ இல்லை நீரை யார் மேலாண்மை பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் கூட ஒரு சரியான பதில் இல்லை அது வந்து பொதுப்பணித்துறைக்கு நீர் சொந்தமா அல்லது வந்து மக்களுக்கு சொந்தமா விவசாயிகளுக்கு சொந்தமா அப்படின்னு அப்போது வந்து ஒரு நீரை திறந்து விடுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய அரசியல் விஷயமாகவும் சாதாரண அன்றாட வாழ்க்கையில் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுறது கூட ஒரு பெரிய அரசியல் விஷயமாக மாறிடுச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து குடிமராமத்துன்னு இருந்துச்சு அவங்கவுங்க ஊரில் அவங்க ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த மண்டல் மண்ணை அகற்றி அவங்களே வந்து அந்த வண்டல் மண்ணை கொண்டு போய் விவசாயத்துக்கு பயன்படுத்த ஒரு சர்க்கிள் ஒரு முறை இருந்துச்சு இப்போ என்ன பொதுப்பணித்துறை வந்து மக்களையும் ஒரு ஏரிக்கிற படப்படுகளுக்கு செய்ய விட மாட்டாங்க நீங்கள் ஒரு சின்ன காரியம் பண்ணீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கு குளத்தை சீரமைக்கிறேன் அப்படின்னு அதே நேரத்தில் அவங்களும் அந்த ஒரு காரியத்தை செய்யாத ஒரு நிலம் இருக்குது அப்புறம் வந்து இந்த விவசாயத்துறை அரசாங்கத்துடைய நிறைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா மழையை தண்ணீரை அழிக்கிற திட்டங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான ஒன்று வந்து யூக்கலிப்டஸ் மரங்கள் எல்லாம் நடணும் அப்படின்னு வனத்துறையே இந்தியா மொத்த தமிழ்நாடு முழுக்க யூக்கலிப்டஸ் மரங்கள் நட்டுருக்காங்க அது வந்து அதிகமான தண்ணீரை அழிக்கக்கூடியது ரெண்டாவது வந்து இயற்கை வேளாண்மை அது வந்து எப்படின்னா இயற்கை வேளாண்மை வந்து நம்ம பாரம்பரியமாக ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிட்டு இருந்தோம் செயற்கை வேளாண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் வந்து எழுபதுகளில் வந்து பசுமை புரட்சிங்கிற பேரில் வந்து உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணணும்னு ஒரு திட்டம் வந்துச்சு இந்த உரங்கள் போடுறதுல நம்ம நிறைய விஷயங்கள அதுக்கான பதில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதிக உணவு பற்றாக்குறை அதிக உணவு தேவைக்காக தான் இந்த மாதிரியான விவசாய முறைக்கு மாறணும் அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து நீங்கள் அதோடய அடிப்படையான விஷயத்தை பார்த்திங்கன்னா உரங்கள் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் உரங்கள் போடாமல் பாரம்பரிய விவசாயத்தில் உபயோகப்படுத்துகிற தண்ணியை விட பத்து மடங்கு அதிகமான தண்ணியை நீங்கள் உபயோகப்படுத்தணும் இப்போ நீங்கள் நம்ம கேரளாவுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்குது கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது கர்நாடகம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வெறுமனே இன ரீதியான பிரச்சனை மட்டும் கிடையாது அங்கேயும் அங்கேயும் அங்கு அது மட்டும் கிடையாது அதோட உண்மையான காரணம் வந்து அங்கேயும் செயற்கை வேளாண்மைக்கு போயிட்டாங்க இங்கேயும் செயற்கை வேளாண்மைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்னென்னா அதிகபட்ச டன் கணக்கில் வந்து உரங்கள் கொட்டப்படுது ஆந்திராலயம் சரி இங்கே சொல்லு அப்போது ஏற்கனவே இருக்கிற தண்ணீரை விட அதிக அளவில் தண்ணீர் வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல தண்ணீரை கட்டுப்படுத்தக்கூடிய தண்ணீரை சேமிக்கக்கூடிய இயல்பான மெத்தட் இருக்குது நம்முடைய பாரம்பரிய வேளாண்மைக்கு நம்ம திரும்பணும் அப்புறம் சிறுதானிய விஷயங்களை வந்து நிறைய நம்ம பயிரிடணும் அரிசியை மட்டும் ஏன்னா அதிக தண்ணீர் தேவைங்கிறது அரிசி அப்போ அந்த அரிசியை வந்து பயிரிடுறதுக்கான ஆற்று பயிர்களையும் மாற்று பயிர்களை திணை சாமை கேழ்வரகு இதெல்லாத்தையும் பயிரிடும் போது தண்ணீரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகும் அதை தாண்டி வந்து இந்த சென்னையை சுற்றி பார்த்திங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷங்களில் இரு ஆட்சியாளர்களாலும் கண்மண் தெரியாமல் கார் கம்பெனிகளுக்கும் மெட்ராஸை சுற்றி மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து தாரை வார்க்கப்பட்டிருக்கு நிலங்கள் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கட் ஆகாது கரண்ட்டு வந்து அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணீரை வந்து அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு அரசு கேள்வி கேட்காது எந்த தொழிற்சங்க விதிகளும் செல்லுபடியாது அப்போது ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இங்கேருந்து லட்சக்கணக்கான கார் தயாரிப்பு அப்போ என்னன்னா வெளிநாட்டில் இருந்து இங்கே தண்ணீரை அழிப்பதற்காக அவங்களுடைய தண்ணீரை சேகரிப்பதற்காக நம்ம நாட்டில் வந்து எல்லா விஷயங்களையும் இங்கே உருவாக்கி தொடர்ந்து வளர்ச்சி கிடையாது திரு திருநாவுக்கரசர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு பொதுப்பணித்துறை வந்து ஒரு மக்களையே வந்து அந்த மண் எடுக்க விட மாட்டாங்க அதே மாதிரி அவங்களும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து திரு சீனிவாசன் சொல்கிறாரு பொதுப்பணித்துறை என்ன பதில் அது உண்மைதான் முன்னாடியெல்லாம் இந்த மண் நிறைய சத்துக்கள் நிறைந்த மண் அந்த வண்டல் மண் படிஞ்சிருக்கும் அதை கொண்டு போய் விவசாயிகள் வயலில் போடுவாங்க இப்போது அந்த மண்ணை எடுக்கணும்னு யாராவது போனால் கூட கனிமம் மற்றும் சுரங்கத்துறையின்னு ஒன்று வந்திருக்கு ஒரு வண்டியில் கட்டை வண்டியில் எடுத்து போனீங்கன்னா கூட மடைக்கிடுவாங்க அதுதான் ஒன்று இது இது ஒரு புறம் இது ஒரு புறம் மடக்கிற ஜாசில்தாரை கொலைப்படுவாங்க இல்லை இல்லை இது ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே போய் மண்ணை எடுத்திங்களான்னா எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பொதுப்பணித்துறையே தடுக்கிற நிலைமைகளும் ஒரு சில இடங்களில் இருக்குது இதையும் மீறி அந்த ஏரி உள்ளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சமூக காடுகள்னு என்றைக்கி வனத்துறை உள்ளே நுழைந்ததோ அன்றைக்கே அந்த ஏரிகளெலாம் போக ஆரம்பித்து விட்டு பொதுப்பணித்துறைக்குள்ளே வனத்துறை வனத்துறைக்கும் பொதுப்பணி யாரை கேட்டாங்க அவங்க யாரையும் கேட்கல அவங்க பாட்டு கொண்டு போய் கருவேல மரங்களையும் மற்ற மரங்களையும் ஏரி உள்ளே நட்டுட்டாங்க மரம் நடுவதை பற்றி இருவேறு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது அது எங்கே நடனம்னா அந்த ஏரியனுடைய நீர்பிடிப்பு வரையிலே பிடிக்கிறதோ அதனுடைய விளிம்புகளிலே மட்டும் மரம் நட்டால் பொதுப்பணித்தரவையோ எனக்கோ உங்களுக்கோ எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க போவதில்லை ஆனால் அவங்க எங்கே நட்டுருக்கிறாங்கன்னா ந அந்த ஏரிகளினுடைய படுகைகளிலேயே நட்டதினால அந்த மரங்கள் எல்லாம் அதிகப்படியான தண்ணீர் உறிஞ்சுக்கின்றன இ தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆக்சிஜனையும் உறிஞ்சிடுது அப்போ என்ன ஆகுது அதில் இருக்கக்கூடிய மீன் கூட வாழ முடியாமல் போயிடுது இந்த ஆக்சிஜன் டிப்ளீஸ் பொதுப்பணித்துறை மீது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அதாவது வண்டல் மனை எடுக்கிற பொதுப்பணித்துறையும் முயற்சி பண்ணல பொதுமக்களையும் அலோ பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இந்த கருத்துக்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த வண்டல் மண்ணை அகற்ற வேண்டும் ஏரிகளுடைய கொள்ளளவு குறைந்து போய்விட்டது என்பது உண்மை அதை வந்து யாரும் இருக்க முடியாது ஆனால் நாம இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரிகளுக்காக திட்டப்பட்டு இருக்கிற அத்தனை திட்டங்களும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி உலக வங்கி கொடுத்த பணத்தை வைத்து செய்து அத்தனை வேலைகளும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியுடைய கொள்ளளவை பழைய கொள்ளளவுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புக்களை உடைய திட்டங்கள் அல்ல எவ்வளோ மண் எடுத்து கரை மேலே போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த ஏரியில் கொள்ளளவு கூடும் இப்போ பதினாறு மில்லியன் கனஅடி கொள்ளளவு உள்ள ஒரு ஏரியில் நாலு கன நாலு மில்லியன் கனஅடி மண் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களை ஒரு இருபத்தையாயிரம் க இருபத்தையாயிரம் கனஅடி மண்ணை மட்டும்தான் தூக்கி கரையில் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ அந்த இருபத்தையாயிரம் கண்ணாடி மட்டும்தான் கூடும் நாலு மில்லியன் கண்ணாடி கொள்ளளவு கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டாது தான் இதற்கு முக்கியமாக காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆம்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க உலக வங்கி உதவியோட இப்போது இப்போ நடந்துகிட்ருக்குது அதுக்கு முன்னாடி டபிள்யூஆர்சிபி வாட்டர் சோர்சஸ் கன்சாலிடேஷன் ப்ராஜெக்ட் நீர் நீர் மேலாண் நீர் திட்டங்களுடைய ஒருங்கிணைப்புன்னு ஒன்று போட்டாங்க அதுலேயும் சரி டபிள்யூஆர்சிபி வாம் அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அந்த ப்ராஜெக்ட்லேயும் சரி இதில் எல்லா எதுலேயுமே இந்த பழைய கொள்ளளவுக்கு இந்த ஏரிகளை உயர்த்த வேண்டும் என்பது கொள்கையாக இல்லை தொடர்ந்து தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும் மீண்டும் தினை கலைக்குறோம் விவாதம் தொடர்கிறது திரு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு நவீன வளர்ச்சிக்கு நீர்நிலைகளை ஆதரிப்பது என்பது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இல்லைங்க இது வந்து நம்முடைய இது தவறான அணுகுமுறை இப்போ என்ன அரசாங்க கட்டிடங்கள் ஏரி மாவட்டம் ஏரி மாவட்டம்னு செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒன்றுபட்ட செங்கல் மாவட்டம் அரிசம் சொல்லுவோம் மதுராந்தகா ஏரி திருவேற்காடு ஏரி இல்லை இது நம்ம பழவேற்காடு ஏரி அதே மாதிரி பொன்னேரி உத்திரமேரு ஏரி இதெல்லாம் பெரிய ஏரிகள் பத்ரிநாபுரம் தெக்க வ வடக்க பள்ளிப்பட்லேருந்து பத்ரா உரைக்கு நமக்கு ஏரிகள் நடந்தது இந்தியாவில் இவ்வளவு ஏரிகள் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது அவ்வளவு அழித்து விட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் சொன்னார் நம்ம தோழர் பூ உலக தோழர் சொன்னார்ல ஆயக்காட்டுத்தார்கள் முன்னாடி ஆயக்காட்டுத்தார்கள் தான் அந்த கிராமத்தை அடிப்பாங்க அவங்களே அதுக்கான ஏரிகளை புனரவு பணிகள் பண்ணாங்க இப்போ அதை பண்ண முடியாது சட்டங்கள் போட்டாங்க கையை கட்டி போட்டாங்க கிராமங்கள்லேயும் முன்னாடி இருந்த விவசாயம் இப்போ இல்லை அழிஞ்சு போச்சு ஏரிகளை பாதுகாக்கணும் கொஞ்சம் அக்கறை எடுப்பாங்க கிராம மக்கள் இப்போ கிராமங்களில் விவசாயம் பொ பொத்து விட்டதுனால மலைகளில் வறட்சணிகள் எல்லாம் நகரத்துக்கு சென்றுட்டாங்க கிராமங்களில் முன்னாடி இருந்த மக்கள் தொகை இப்போ குறைந்துவிட்டது அதுபோக சாகுபடி செய்கிற நிலங்களும் குறைந்து விட்டதா அவங்க விவசாயிகள் மத்தியில் அக்கறை இல்லாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க அக்கறை இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் புதிய பொருளாதார திட்டம்னு மன்மோகன் சிங் கொண்ட கொண்ட காலத்தில் ஒரு ஒரு சோதனையான நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்ததுனால் இந்த விளைவுகள் ஏற்பட்டது இப்போ சொன்னார் இரண்டு அரசாங்கங்கள் கொடுத்தாங்கன்னு தோழர் சொன்னார் அது நாங்கள் செய்யலை அந்த திட்டம் கொண்டு வந்து காங்கிரஸ்கார் கொண்டு வந்தால் புதிய பொருளாதாரத்தில் மல்டிநேஷனல் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தது இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது இப்போ க க அவங்க கல்கத்தாவிலையும் போனாங்க மும்பாயிலையும் போனாங்க சூழ்நிலை இந்த நவீன மாற்றங்களுக்காக நம்முடைய ஆக்கப்பூர்வமான அடிப்படையான ஆதாரங்களை அழிச்சிட்டு கொடுத்தது தவறு நான் அதை நான் சொல்லி தெளிவா இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் அரசாங்கம் அது அவங்க திணிச்சாங்க நாங்க பண்ண மாதிரி சொல்றீங்க இப்ப பொதுப்பணித்துறை இருந்த ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு அரசு அலுவலக கட்டிடங்களாகட்டும் அல்லது பேருந்து நிலையங்களாகட்டும் வந்து ஃபுல்லா வந்து அரசாங்கம் இன்னைக்கு அந்த ஏரியில் தான் வந்து இன்னைக்கு அனுமதி கொடுக்குறாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு அரசாங்கம் இருந்திருக்கு என்ன பதில் இன்னைக்கு இல்லை இது வந்து திராவிட முன்னேற்ற கழக இல்ல காங்கிரஸ் காரங்களே குளத்துல வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அறுபது ஆட்சிகளே துவங்கிருச்சு பேசப்படுங்க ஞாபகம் குறைவாக இருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே குளங்கள்ல வந்து கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சது உண்மை அப்போ ஊராட்சி ஒன்றிய அலுவலங்கள்லாம் கட்டினாங்க இல்லையா ஓட்டு சாய்ப்புல கட்டுவாங்க அந்த காலத்துல ஆதார கல்வின்னு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்லாம் கட்டினாங்க அப்போது பல இடங்கள் க எங்கள் மாவட்டத்தில் கூட ஆற்றுல தான் கட்டினாங்க கொ குளத்தில் தான் கட்டினாங்க இது வந்து இது வந்து நிரந்தமாக அறுபதுலேருந்தே ஆரம்பித்த விதே விலை

இன்றைக்கி பரிதியில் வளர்ந்து எங்களை விட்டு போயிட்டார் அவர் தான் அமைச்சர் அந்த நகர்ப்புற வளர்ச்சிக்கு அமைச்சர் அவர் வந்து மசோதா வந்து அறிமுகப்படுத்தார் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தி விளைநிலங்களில் வந்து யாரும் கட்டக்கூடாது நீர்நிலையை கட்டக்கூடாதுன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தோம் எங்களுடைய ஆட்சியில் அதுக்குள்ளே எங்களுடைய எங்களுடைய காலங்கள் முறிந்தது அந்த பிரச்சனைகள் விவசாயிகள் உடைய கோரிக்கைகள் மற்றவங்க கோரிக்கையை தான் அந்த மசோதா கொண்டு வந்தவன் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதே இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆந்திராவையும் கர்நாடகத்துலேயும் கேரளத்து நீர் வளங்கள் அதிகம் தமிழ்நாட்டுக்கு நீர்வளங்கள் கிடையாது நம்ம அண்டை மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டி இருக்குது நமக்கு ஒரே நதி தாம்பரம் வண்டி தான் நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு வந்து காவேரி முல்லைப்பெரியார் ஆலியாறு பரம்பிக்குளம் பாண்டியாறு பொன்னம்புலா பாலாறு ஒகேனக்கல் பொன்னியாறு அண்ணன் ஒவ்வொன்றையும் பிரச்சனை எழுக்கின்றது ஆனால் நமக்கு இருக்க ஆதாரம் இந்த மலையில வந்து வருது இல்லையா அந்த தண்ணியை சேமிப்பது தான் ஒரே எதிர்காலத்தை நம்ம பாதுகாப்பு அதற்கான நடவடிக்கை சொல்லிடலாம் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் இதில் ஏ பரும்போதே நாற்பது சதவீத தண்ணீர் மழைநீர் வீணாக கடலுக்கு போகுது நம்ம கிடைக்கிற தண்ணி வீணாக அந்த நாற்பது சதவீதம் ஏன் விடுவானே அதில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பூமிக்கு வெப்பத்தில் உறிஞ்சிடுது இதில் பத்து சதவீதம் நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் மோசமாகிப்போச்சு இப்போ ஐநா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதம் அப்படி ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு இந்த தக்கனப்பிட பூமி ரொம்ப மோசமாக போகுது நீர் இல்லாத பகுதியாக போகுது ஒரு லட்சத்தி அஞ்சு பில்லியன் பீப்புள் தண்ணி இல்லாத இடத்துல எதிர்காலத்தை வாழ போகிறாங்கன்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்போ இப்படி பண்ணல வெறும் நீ ஆற்று படுகைகள் மட்டும் கிடையாது நீரையும் அதுபோல் நம்ம ஏரிகளில் பைக்க நீரையும் பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை இது அரசியல் பார்க்கக்கூடாது அரசியல் மனமாற்றம் கடந்து இது கவனிக்க வேண்டிய விஷயம் நாட்டினுக்காக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் திரு அருணம் திரு நண்பர் சீனிவாசன் சொன்னதில் சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு அவர் பாரம்பரியமான விவசாயத்துக்கு முழுசாக திரும்பணும் என்கிற ஒரு ஒரு லட்சியத்தை சொல்கிறார் நெல் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய எழுக்குது அதில் ஆனால் என்ன சிக்கல்னா ஆனால் அதற்காக தானிய உற்பத்தி குறைந்து விடக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன் தானிய உற்பத்தியினுடைய அளவை குறைந்தபட்சம் இப்பொழுது நம்ம அதிகரிச்சிருக்கோமே இந்த சோக்காடு பசுமை புரட்சிக்கு பிறகு அதை பாதுகாத்து கொண்டே இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப முடியுமா என்று நாம் யோசிக்கணும் ஆனால் அதுதான் சரியான லட்சியம் அது உடனடியாக செய்ய முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்குது அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடும் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னான்னா இந்த தொடர் மழை இந்த ஆற்று பாசான பகுதிகளில் என்ன வருது என்றால் அதை தான் நான் ஆரம்பித்தேன் தண்ணீர் வந்து விளை நிலங்களில் நிற்கிது இதுக்கு என்ன காரணம் என்று விவசாயிகள் உதாரணமாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ வந்து செய்திகள் ரெண்டு நாளில் என்ன வந்திருக்கு என்றால் பூரா விதைச்சி கொஞ்சம் முளைச்சி வெளியில் நிற்கக்கூடிய பயிர்கள் அந்த நிலங்களில் தண்ணி அப்படியே நிற்கிது அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் மூன்று நாட்கள் இந்த மழை தொடருமையானால் அவ்வளவும் அழுகி போகக்கூடிய ஆபத்து இருக்குது என்று சொல்றாங்க அது ஏன் வடிய மாட்டேங்குது என்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கால்வாய்களை தூர்வாருகிற பணி ஒழுங்காக நடைபெறவில்லை இந்த ஆகாய தாமரைகள் வேற முளைச்சு பூராத்தியை அடைச்சிக்கிட்டு நிக்குது அவற்றை அகற்றுவதற்கு கூட உருப்படியான வேலைகள் செய்யப்படவில்லை என்கிற பல குறைபாடுகள் குற்றச்சாட்டுகளை பொதுப்பணித்துறை மீது அவங்க சுமத்துறாங்க அப்படி என்றால் அதையாவது குறைந்தபட்சம் இந்த தொடர் மழை காலத்துக்கு முன்பு கால்வாய்களை சுத்தப்படுத்தி அந்த ஓட்டத்தை விஷயம் வந்து காலகாலமாக நம்ம இதை பேசிட்டு தான் தீர்வு என்ன பாருங்க நண்பர் வந்து அவங்க சொல்றாங்க ஒரு முயற்சி பண்ணோம் நலங்கள் வந்து கட்டடம் கட்டக்கூடாது

அவர் திரும்ப திரும்ப சொன்னதுனால இந்த கேள்வியை நம்ம எழுப்ப விரும்புறேன்னா இந்த மாதிரியான ஒரு ஏன் வந்து அரசாங்கம் ஏனென்றால் மிக அடிப்படையான விஷயம் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்காரங்க அவங்க தருகிற அழுத்தம் நான் தான் சொல்ல விரும்புறேன் அவங்க தருகிற அழுத்தத்தின் காரணமாக விளைநிலங்கள் இன்றைய தினம் கட்டடங்களாக சிமெண்ட் செங்கல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஏரிகளும் குளங்களும் சிமெண்ட் செங்கல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் உறுதிப்பாடு இதுவரை தமிழ்நாட்டிலே அழுத்தம் இல்லை சொல்ல விரும்புறீங்க அழுத்தம்னா என்ன அவங்க காட்டுகிற அந்த பண வசதிகள் ஆக எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் இதான் முடியும் என சொல்லுகிற அல்லது சில வாதங்களையும் வைக்கக்கூடும் இந்த மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலை வளரணும் செங்கல் தொழிற்சாலை வளரணும்னா இது தேவை என்று வரக்கூடும் ஆனால் நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா நீங்கள் மானாவாரி பூமிகள் இருக்குது அதனால நீங்க கட்டடத்தை கட்டுங்க அதற்கேற்ற போக்குவரத்து வசதிகள் இன்फ्रास्ट्रक्चर செஞ்சு கொடுத்தா தான் அங்க கட்டடங்கள் கட்ட முடியும் அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையில வேணும் எந்த வகையிலும் விலை நிலத்தினுடைய அளவு குறையக் கூடாது நான் இன்னைக்கு கேக்குறேன் நீ இல்ல இல்ல நான் இன்னைக்கு விலை நான் இன்னைக்கு கேக்குறேன் சார் அப்போ அது வந்து நீங்க ஒரு வந்து அந்த மாதிரி ஒரு நிலங்களை தேடி போகணும்னு சொல்றீங்க இப்ப சென்னை பக்கத்துல அருகில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு அரசாலகம் கட்டன நிச்சினா நீ செங்கல்பட்டு தாண்டி அது ஒரு நிலம் இருக்குது அங்க போக முடியுமா அங்க செய்ய முடியுமா அதாவதுங்க

என்ன வச்சிருக்காங்கன்னா ரொம்ப வசதியானது விளைநிலங்களே அங்க வாங்கினா தான் நமக்கு கட்டடங்கள் ஈஸியா கட்டி நல்ல பெரிய மதிப்புல போக முடியுங்கிற எண்ணம் வந்து அதற்கு அரசும் இடம் கொடுக்கிறதோ என்கிற கேள்வி தான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கோயம்பேடு புறநகரா இருந்துச்சு இன்னைக்கு அது நகரா மாறிடுச்சு நீங்க சொல்ற விஷயத்தை எப்படி ஏத்துக்க முடியும் இல்லை இல்லை அது புறநகரா இருந்து அங்கே பேருந்து நிலையம் வந்த பிறகுதான் அது நகரம் மாறிடுச்சு எனக்கு ரொம்ப நல்ல யாபமாக இருக்குது இங்கே கோர்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் கோயம்பேடு போறதுக்கு எவ்வளவு தூரம் பரபரப்பு எதிர்ப்பு வந்துச்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுதான் நகரம் அதுதான் மைய பகுதி ஆயிடுச்சு அப்படிலாம் மாறத்தான் செய்யும் அது நம்ம போது ஆனால் வெளியே போகும்பொழுது அதற்கும் ஊரின் உள்பகுதிக்கும் இடையிலே அந்த உள்கட்டமைப்பு அந்த ரோடு வசதி பறக்கும் ரயில் வசதி இத்தகைய வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அரசு அத்தகைய ஒரு ஒருங்கிணைந்த பார்வை ஆட்சியாளர்களுக்கு இருந்ததா என்பதுதான் நம்முடைய திரு திருநாவுக்கு ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நீர்நிலைகளை வந்து வந்து ரியல் எஸ்டேட் அதிபர்களை இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றார் திருவாரூர் அதுல வந்து ஒரு கருத்தை மட்டும் என்னால ஏற்றுக்க முடியும் அப்படின்னா இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு இல்லையா அதுல ஒரு ஏரியிலிருந்து அடுத்த ஏரிக்கு அடுத்த ஏரிக்கு போற அந்த வாய்க்கால்கள் இருந்தது இல்லையா இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நகர்ப்புற வளர்ச்சி அதாவது அர்பன் ஃப்ரிஞ்சு டு அர்பன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நகர்ப்புற விளிம்புகள் நகரமயமாதல் அந்த டெண்டன்சி எல்லா சிட்டியும் சுற்றியும் இருக்குது அப்படி ஒரு நிலைமை வருகிற பொழுது அந்த விளைநிலங்களையே வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்ட நிலைகளும் இருக்கிறது ஆனால் ஒரு அந்த ஏரியை மட்டுமாவது காப்பாற்றி இருக்கலாமே ஏன் அந்த ஏரியை காப்பாற்றலை அந்த ஏரியிலேருந்து வரக்கூடிய வரத்துக்கால் இன்னொரு ஏரிக்கு போகக்கூடிய அந்த கால்வாய் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணியிருக்காங்க இந்த லேவு போட்ட ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க அது கொண்டு போய் சிஎம்டிஎவில் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்போது அதை வழியாக வாய்க்கால் போகிறத பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க இதுக்கு இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன் மறுப்பின்மை சான்றிதழ் ஒன்று வாங்கி வாங்கங்கிறாங்க ரொம்ப ஈஸியாக பொதுப்பணித்துறையில் அதிகாரிகளும் அதுக்கு மறுப்பின்மை சான்றிதழ் கொடுக்குறாங்க என்ன நினைப்பில் கொடுக்குறாங்கன்னா இந்த கால்வாய் கால்வாயாகவே இருக்கும் என்ற நினைப்பிலே கொடுக்குறார்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் இருப்பதில்லை அந்த கால்வாயும் சேர்த்து லெவல் பண்ணி வீட்டுமனைகளாக பிரிக்கப்படுகின்றன இதனால் என்ன ஆகுதுன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ட்ரெயின் டென்சிட்டி என்று சொல்லுவோம் இந்த வாய்க்கால்களுடைய அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ அல்ல சதுர மைலுக்கு எவ்வளோன்னு அது இந்த பத்து ஆண்டுகளில் பாதியாக குறைந்து விட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இது நடந்து கொண்டு இருக்கிற உண்மை இன்னொன்று அது நாடு முழுவதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு போறார் இன்னொன்று ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார் என்னென்னா இதுக்கு தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற அவசியமே இல்லை இப்போ எப்படி நடக்குது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் வருவாய்த்துறையில் நிலப்பயன்பாடுன்னு வருஷா வருஷம் கணக்கு எழுதுவாங்க கிராம அளவில் அந்த விஏஓ எழுதுவார் கிராம அளவில் என்னென்ன நிலம் என்ன பயன்பாட்டில் இருக்குதுன்னு அப்போ என்ன பண்ணுவார் ஒரு விவசாயி அவருடைய நிலத்தை பயிர் செய்யாமல் வைத்திருந்தால் அது ஆங்கிலத்தில் எழுதுகிற போது கரண்ட்டு ஃபேலோ என்று எழுதுவார் தற்காலிக தரிசுன்னு தமிழில் எழுதுவார் மூணு வருடத்திற்கு ஒரு நிலம் தற்காலிக தரிசு ஆக பராமரிக்கப்படுமையானால் நான்காவது வருஷம் அதை தற்காலிக தரிசு அதை தற்காலிக தரிசுன்னு எழுதக்கூடாது நான்காவது வருஷம் அதை தரிசுன்னு எழுதணும் ஃபேலோன்னு எழுதணும் ஆங்கிலத்தில் தரிசுன்னு எழுதணும் இந்த ரெக்கார்டு தான் கன்சாலிடேட் ஆகி கவர்மெண்ட்டுக்கு போகுது போன உடனே என்ன ஆகுதுன்னா நாலு வருஷம் நீங்க அப்படி வச்சுருந்துட்டீங்க இப்போ அதை கர இப்போ என்ன நில பயன்பாட்டில் இருக்குன்னு கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுப்பார் ஃபேலோன்னு கொடுப்பார் என்ன தரிசுன்னு கொடுப்பார் இந்த நிலத்தை அப்படியே கொண்டு போய் நாலு வருஷம் பர்பஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக காரணம் போட்டு சும்மா போட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொண்டு போய் அதை அப்ரூவலுக்கு கொடுத்தா அது அப்ரூவல் ஆகிடும் இதுக்கு தனியாக சட்டம் ஏற்ற வேண்டும் அவசியமே இல்லை பிற மாநிலங்கள் அதை பற்றி நம்ம கம்பேர் பண்றத விட நம்ம நாட்டுல நம்ம நாட்டில் நம்மளுக்கு தேவையான நீர் அதிகமாகவே இருக்குது மழை நீரால் தண்ணீர் பஞ்சம் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது அதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மலையை வந்து சேகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து நதி தான் அந்த நதியை வந்து இப்போ இப்போ நம்ம வந்து தொடர் மலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ மழை கொட்டிகிட்ருக்கு இந்த மலை கொட்டுற கொட்டுற மலையில் வந்து மணல் இருக்காங்க இங்கே பாலாறுலையும் சரி காவேரியிலையும் சரி அணக்கரையிலையும் சரி கொட்டுற மலையில் வந்து மணல் இருக்காங்க அப்போது எதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத விட எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல மணல் அள்ளுவதை வந்து தமிழர் இருந்து முதல்ல இம்பார்ட்டரும் ஏன்னா அது மலர் மணல் இருந்துச்சுன்னா வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மழை நீர் வந்து அப்படி சேகரிச்சு அது வந்து பூமிக்குள்ள போயிரும் இப்போ மணல தண்ணீரே சொல்றேன் நம்ம அள்ளுற மணல்ல எண்பது சதவீத மணல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தப்பட போறது படுறது இல்ல எல்லாமே வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பயன்படுது இங்கே பெரும்பாலான கட்டடங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான மணல் தமிழ்நாட்டில் கட்டடம் கட்டுறதுக்கு வந்து அல்லது முப்பது சதவீதம் போதும் ரெண்டாவது வந்து ஒரு நதி அப்படிங்கிறது வந்து மலையிலிருந்து உருவாகி ஊர் மக்களுக்கு எல்லாம் பயன்பெற்று கடலில் போய் போய் சேரணும் வீணாக போய் சேர்றதுங்கிறது ரொம்ப நியாயமான விஷயம் வீணாங்கிற வார்த்தையே தப்பு கடலில் வந்து கரெக்டாக அது போய் சேரணும் ஏன்னா கடலில் போய் சேரக்கூடிய கழிமுகம் நன்னீர் அதாவது கடலு நீரும் நல்ல தண்ணீரும் சேர்கிற இடத்துல வந்து எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது அதில் மட்டுமே உருவாகக்கூடிய அதில் மட்டுமே பார்வைகள் விஷயங்கள் களிமுக இப்போ நம்மளுடைய சங்க இலக்கியத்துலேருந்து கழிமுகம் பூம்புகாரில் இருந்து எல்லா களிமுகங்களுக்கும் என்ன என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான வரலாறு இருக்குது அந்த க அந்த ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்போது ஒழுங்காக மழை பெஞ்சி மக்களுக்கு பயன்பட்டு ஏரி குளங்கள் நிரம்பி மீதி தண்ணீர் ஒழுங்காக கடலில் போய் சேரணும் இதுதான் ரொம்ப அடிப்படையான அறிவியல் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வளர்ச்சி திட்டங்கள் சொல்கிறேன் மதுரையில வந்து கோர்ட்டே வந்து பல ஏரிகளை அழிச்சு கட்டப்பட்டிருக்கு மதுரையில் கோர்ட் அப்போ நம்ம நீதி கேட்டு யார்கிட்ட போய் கேட்கறது இடமே வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து மதுரையோட மிக பெரிய ஏரி அழிச்சு கோர்ட் கட்டும் நீர்நிலைகள எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற கோர்ட் வளாகமே மதுரையில நீர்நிலைகள் கட்டப்பட்டு பெங்களூர்ல போய் பார்த்தா விறுவ விறுவ விறுவிறுப்பாக சென்று விடுகிறது ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திணை தொடரும் மீண்டும் திண்ணை கலைக்கிறோம் விவாதம் தொடர்கிறது தொடர் மழையும் நீர்நிலைகளையும் என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு புதுசாக நீர்நிலைகள் ஏதாவது வந்து பழைய நீர்நிலை நம்ம பாதுகாக்க தவிர்ட்டோம் இன்னைக்கு புதுசாக ஏதாவது நீர்நிலைகள் உங்களுடைய ஆட்சி காலத்திலாவது அல்லது அடுத்து வந்த ஆட்சி காலங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கிறோமா செய்திருக்கிறோமா இருந்த நீர்நிலை பாதுகாத்துருக்கணுங்க புது நீர்நிலைகள் வேண்டாம் இப்போ நூறு நாள் திட்டம் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லையா அந்த பணியை இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கறதுக்கு பயன்படுத்திருக்கலாம் இன்னொன்று சில நம்ம தோழர் சொன்னார் இல்லையா முதல்ல மணல் அல்றதை நிப்பாட்டி தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒரு சொட்டு மணல் அள்ள முடியாது இங்கே இருந்தால் போகுது மணலை பாதுகாக்கணும் திரு திருநாவுக்கரசு அதாவது இன்றைக்கி ஆறுகளில் ஒரு தடுப்பணைகள் மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற வீணா போகிற நீரை சேமிக்க முடியும் அதற்கான திட்டங்கள் ஏதாவது அரசாங்கம் எடுத்திருக்கா இப்போ பொதுப்பணித்துறையில இருந்திருக்கீங்க இப்போ வந்து அரசாங்கம் அந்த டெய்லண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம் ஆற்றில் கடைமடை பகுதிகளில் வரக்கூடிய வெள்ளம் இருக்குது இல்லையா அதுங்கள அணை கட்டி தேக்க முடியாது அதற்காக என்ன பண்ணுறாங்க ஒரு கடைமடைக்கே போய் இப்போ காவிரி நீர் திறந்து ரெண்டு மாதத்துக்கு மேலாச்சும் இன்றைக்கு கடைமடைக்கே போய் தண்ணி சேரலன்னு சேரலை அது வெள்ளம் வருகிற காலத்தில் கொள்ளடம் மாதிரி இடங்களில் திறந்து விடுறோம் வேறு ஒரு சில ஆறுகளில் இப்போது வெள்ளாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேத்தியா தோப்பான கேட்டுக்கு அந்த பக்கம் எதுவும் கிடையாது சேத்தியா தோப்பில் நிறைய தண்ணி வீணாக கடலுக்கு போகுதுன்றது ஒவ்வொரு முறையும் மழை மழைக்காலங்களில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து அப்படி இடம் அப்படிப்பட்ட இடங்களில் அவற்றை அதை அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கதவணைகள் ஒன்றா போடலாம் அந்த கதவணை வந்து ரொம்ப அதிகமான பொருள் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தேக்குகிற தண்ணீருக்கும் அதுக்கு செலவு செய்கிற ச தொகைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு நூற்றம்பது மில்லியன் கண்ணாடி இரநூறு மில்லியன் கண்ணாடி செலவு பண்ணுறதுக்கு இரநூறு கோடி செலவு பண்ண வேண்டி வரும் ஏன்னால் அது மாதிரி அந்த அமைப்பு புவியியல் ரீதியாக அந்த இடத்துல கதவணை போட்டிங்கன்னா அவ்வளோ இருந்தாலும் கூட அதை செலவு செய்தும் தேக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யலாம் ஏற்கனவே செக் டேம்ஸ் அங்கங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலத்தடி நீர் ஊர் வருவதற்காகவும் மற்ற காரணங்களுக்காக அது கொஞ்சம் தேக்கம் ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் அது நிலத்தடி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குன்றதுக்காக அதெல்லாமும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க செக் டேம் நிறைய பண்ணிகிட்ருக்குது பொதுப்பணித்துறை இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா ஐயா சொன்னார் இந்த குடிமராமத்தை பற்றி சொன்னார் குடிமராமத்து சரியாக செயல்பட்டது ஆங்கிலேயர்களுக்கால் காலத்திலே மட்டும்தான் அதற்கு பிறகு கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொஞ்ச காலம் வரையில் இருந்தது அதுக்கப்புறம் அது அழிந்து போனதற்கு காரணம் அரசாங்கம் தான் ஏன்னா வரையிலே விவசாயி உற்பத்தி செய்கின்ற நெல்லுக்கும் கரும்புக்கும் அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்யவில்லை அவனுக்கு கட்டுப்படியாக கூடிய விலைக்கு அவன் விற்று கொண்டிருந்தான் இருந்தான் பின்னாலே அரசாங்கம் என்னைக்கு விலை நிர்ணயம் பண்ண ஆரம்பித்ததோ அன்னைக்கு அவனுக்கு விவசாயம் கட்டுப்படியாகவில்லை அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தான் இந்த ஏரி மேலே இருந்த அவனுக்கு இருந்த அக்கறை தானாக குறைந்து போயிட்டது ஒன்று ஏரி மேலே மக்களுக்கு அக்கறை குறைந்து போனதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இலவச மின்சாரம் அந்த இலவச மின்சாரம்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு விவசாயி இவர்கள் விவச விவசாயிகள் யாரும் கிளர்ந்து எழுதுவிடக்கூடாது என்பதற்காக இந்த இலவச மின்சாரத்தை கொடுத்தாங்க இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டாலும் கூட அது கட்டுப்படியாகாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது இன்னமும் விவசாயம் இந்த இலவச மின்சாரம் கொடுத்தவுடன் என்ன செய்கிறான் விவசாயி ஏரியில் தண்ணீர் இருந்தால் கூட மடை மாறி கொண்டு போய் தன்னுடைய நிலத்திலே நீர் பாய்ச்சுவதற்கு பதிலாக நேராக போறா மோட்டார் ஆன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போகிறான் வயல் நீர் ஆயிடுச்சு நேராக போற மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை விவசாயிகள் இடத்துல வந்துவிட்டது அதனால ஏரிமையில இருந்த அக்கறை அடியோடு குறைந்து போய்விட்டது அதனால யாரும் ஏரி பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல ஐயா சொல்வதோடு நான் முரண்படுகிறேன் இந்த இலவச மின்சாரம் தான் ஏரி பாதுகாப்பை கெடுத்ததுக்கு காரணம் என்பது போல் இருக்குயா உங்கள் கருத்தை சொல்கிறீங்க எனக்கு மாற்று கருத்து இருக்குது இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று இந்த இலவச மின்சாரம் என்பது எந்த பகுதிக்கு உண்மையிலே பயன் அளிக்கிறது வந்து கிணத்து பாசனம் உள்ளவங்களுக்கு தான் ஆற்று பாசனம் உள்ளவங்களுக்கு அது ஏன் பயனளிக்கிற மாதிரி வந்துச்சு என்றால் உங்களுக்கு சிக்கல் வந்துச்சு காவேரி நீர் வரல அதே போல் இங்கே முல்லை பெரியாரில் நம்மளால் தேக்க முடியல அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது அவன் என்ன பண்ணுறான் ஆற்றுல நீர் வந்து அதைத்தான் பயன்படுத்தான் இவர் சொல்ற மாதிரி சொகுசாக போய் சுவிட்சப் வர வரமாட்டான் ஆனால் ஆற்று நீர் பாசனம் இல்லை என்னும் பொழுது கிணற்று நீர் பாசனத்துக்கு மின்சாரம் இல்லாமல் என்ன செய்வான் ஆகவே இது வந்து இலவச மின்சாரம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தோடு சேர்ந்த விஷயம் நீங்கள் ஏரியை குளத்தை பராமரிக்க வேண்டியது இந்த நவீன காலத்தில் அடிப்படையில் மாநில அரசினுடைய பணி ஏன் மத்திய அரசு கூட பொறுப்பு இருக்கக்கூடும் பழைய காலம் போல அரசர்கள் காலத்து போல அந்த கிராம மக்களே சேர்ந்து அந்த குடிமராமத்து என்கிறதெல்லாம் இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தயவு செய்த அரசாங்கத்தை அதனுடைய இருந்து கலட்டி விடாதீர்கள் இலவச மின்சாரம் எண்பத்தி ஒன்பது கொண்டு வந்து இலவச மின்சாரம் என்பது முதல் முதல் கோரிக்கை வச்சு விவசாய சங்கம் முத்துசாமி கவுண்டரும் நாராயணசாமி நாடு போராட்டத்தில் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கை எண்பத்தி ஆட்சிக்கு வந்தோம் வந்த உடனே எங்க திமுக பொதுக்குழு கூடினது விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்ல பேசிடுறேன் பேச விடுங்க என்ன கூடும்போது விவசாயிகள் வந்து இதுவரைக்கும் போராடிட்டாங்க அப்போ எங்க ஆட்சியில் விவசாயிகள் வந்து துப்பாக்கி சூடுக்கு பழியாங்க பெட்டி பித்தனாச்சி நாராயணசாமி ஆமாம் சேலத்துலான்னு எதாவது பண்ணணும் கடந்த ஆட்சியில் அவங்க ஒரு பைசாவுக்கு பிரச்சனை பண்ணாங்க எம்ஜிஆர் ஆச்சிலும் போராடினாங்க நம்ம எதாவது பண்ணணுங்கும் போது இலவச மின்சாரத்தை கொடுக்கணும் விவசாய தரப்புலேருந்து வந்தது அந்த கோரிக்கை எடுத்து எங்களுடைய தலைவர் அதிச்சர் அந்த இலவச மின்சார காரணம்னு அவங்க திருநாவுக்கு சொன்னாங்க அருணன் தோழர் அர்ணன் சொல்கிறாப்புல அது காரணம் அல்ல விவசாயிகளுக்கு நல்ல விளை பொருளுக்கு கிடைக்கல எல்லாம் கிராமத்தை விட்டு காலி பண்ணி நகரத்துக்கு போயிட்டாங்க அவங்களும் இப்போ விவசாயத்தை பல இடங்கள விட்டுட்டாங்க விளை நிலங்களும் இன்றைக்கி வந்து விவசாய நிலங்களும் கொஞ்சம் குறஞ்சி போச்சு இதுதான் காரணம் இல்லையே இலவச மின்சாரம் தான் அவங்க சோம்பேறி ஆக்கணுங்கிறது வந்து தவறான விஷயம் அது தான் விவசாயி கிடைக்கிற ஆதாயங்க வேற என்னங்க ஆதாயம் இருக்கு விவசாயிக்கு திரு சீனிவாசன் எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது நான் வந்து ஒரு முழுமையாக பார்க்க விரும்புகிறேன் தனித்தனியாக பகுதியாக நம்ம பார்க்குறதுல ஒரு நியாயம் கிடையாது இப்போ தாமிரபரணியில் வந்து வருடம் முழுக்க தண்ணீர் போகுது அதுக்கு காரணம் வந்து அந்த காடுகள் வந்து பாதுகாக்கப்படுது பொதிகை மலை காடு வந்து பாதுகாக்கப்படுது அப்போது ஒரு நாடு வந்து செழிப்பாக இருக்கணும்னா நாற்பது சதவீத காடுகள் வந்து பாதுகாக்கப்படணும் அதுதான் நம்மளோட நீர் ஆதாரம் அப்படி தான் அதை பார்க்கணும் அப்போது காடுகளை அழிப்பது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான ஒரு அழிவுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது ரொம்ப அதிகமாக வந்து எல்லா காடுகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு இருக்குது விலங்குகள் நீர்நிலைகள்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு ஸோ அப்போ அந்த காடுகளை பாதுகாப்பது வந்து நீர்நிலைகளுக்கு ரொம்ப அடிப்படையான ஆதாரம் ரெண்டாவது வந்து இந்த இயற்கை வேளாண்மை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நம்ம ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து புதிய இது வந்து திட்டமிட்டு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற பொய்யான பிரச்சாரத்தை வந்து உருவாக்கி அந்த இது செய்யப்பட்டது அதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குது அது ரெண்டு மணி நேரம் நம்ம பேசலாம் விரிவான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு பொய்யான பிரச்சாரம் பண்ணி அதாவது இன்றைக்கி வந்து விவசாயிகள் இன்றைக்கி இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய தமிழகத்தின் விவசாயிகள் வந்து நேரடியாக ஆட்சியாளர்களிடம் அல்லது சேலஞ்ச் பண்ண தேராக இருக்காங்க நீங்கள் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஏக்கர் இயற்கை விளாண்மை பண்ணுறோம் யார் அதிகமான மகசூல் எடுப்போம் நம்ம சேலஞ்சே பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது இன்னும் திரும்ப திரும்ப அந்த உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற பொய்யே சொல்வது இல்லை அடிப்படையில் தேவை வந்து தற்சார்பு தண்ணீரை சேம சேகரிக்கக்கூடிய தண்ணீரை குறைவாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஊரிலே அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அணைக்கட்டுகள் சின்ன சின்ன மின்சார பிரம்மாண்டமான அணைக்கட்டங்கள் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் உருவாகணும் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து நேரு கனவு இல்லை அது ஒன்று பிரம்மாண்டமான அணை திட்டங்கள் இன்றைக்கி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க பிரம்மாண்டமான அணை திட்டங்கள் தோல்வி பிரம்மாண்டமான அணை திட்டங்கள் கூடாது அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படியே இன்னும் அந்த திட்டங்கள் ஏற்படும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்மளே காமராஜர் போன்றவர்கள்லாம் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணி நிறைய அணைக்கட்டுக்களை வாங்கினாங்க அப்போ வந்து ஒரு சூழலியல்வாதிகளுடைய பேச்சை கேட்குறது அது ஆட்சியாளர்களுடைய பேச்சு அறிவியலாளர்களுடைய பேச்சு இந்த மாதிரியான எல்லாத்தையோட சூழலியவாளிகள் வந்து உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்கணும் இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப செயற்கையாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து மணல் அள்ளுவது வந்து ஒரு பயங்கரமான ஏன்னா மணல் அது தண்ணீரை தான் நீங்கள் விற்கிறீங்க அப்புறம் ஒரு பொதுவாக வந்து இந்த நீர்நிலை அழிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னா இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து தண்ணீர் வந்து ஒரு நீலத்தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது கோ ப்ளூ கோல்டு அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா உலகம் நெஸ்லே கம்பெனி இந்த மாதிரியான மிகப்பெரிய பிரம்மாண்டமான கம்பெனிகள் என்ன சொல்லுதுன்னா தண்ணீரை வந்து இலவசமாக எவனுக்குமே கொடுக்காத எல்லாத்தையும் விற்கிற பொருளாக மாற்று அப்படின்னு சொல்லுது அந்த விற்கிற பொருளாக மாறணும் அப்படிங்கிறது வந்து இந்திய அளவில் தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்வைக்கப்படுது அதனால தான் தேசிய நீர் கொள்கை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பெரிய டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க என்னென்னா அனைத்து தண்ணீரும் வந்து விற்கப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையான கொள்கை ஆனால் ரெண்டாயிரம் வருஷமாக நம்மளுடைய தமிழனுடைய கொள்கை சோறும் நீரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் உள்ளது தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும் மீண்டும் திண்ணை கலைக்கிறோம் விவாதம் தொடர்கிறது திரு திருநாவுக்கரசு இது சம்மந்தமாக அவர் திரு சீனிவாசன் சொன்னதுக்காக ஒரு நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்ன அந்த கருத்து நான் சொன்ன கருத்தை அவர் தவறாக புரிந்துகின்றார் இலவச மின்சாரம் கொடுப்பதே தவறு என்று நான் ஒரு காலவும் சொல்லவில்லை எட்டேகால் பைசாவோ ஒன்பது பைசா அது எனக்கு நல்ல நினைவு இருக்குது எட்டேகால் பைசாவோ கலைஞர் அவர்கள் ஒன்பது பைசாவா ஆக்கின ஒரு பைசா அதிகமாக ஆக்கினது அவ்வளோ பேர் போட்டு பைசா தான் அது ஆக்குனதுக்கே மூணு பேர் போலீஸ் சூட்டில் இறந்து போயிட்டாங்க அவர் நான் சொல்லவே மாட்டேன் என்னன்னா நமக்கு என்னைக்கு இந்த ஐயா சொன்னார் போர்வெல் கல்ச்சர் என்னைக்கு வந்துச்சோ வேணா டெல்டாவில் வந்து நிறைய நிலத்தடி நீர் இருக்கிற இடங்களில் அவர் சொல்கிற மாதிரி அது சரியாக இருக்கலாம் ஆனால் என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு டெவலப்மெண்ட் பிளாக்ஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு விட்ட இடம்னு தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடிக்கு போனாலும் தண்ணி இல்லை இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னா நம்மக்கிட்ட வந்து இந்த போர்வெல் கல்ச்சர் வெறும் கிணறுகள் மட்டும் இருக்கிற வரையில் ஒன்றுமே நடக்கலை அதே மாதிரி ஏரிகளிலும் கூட ஏரியில் நீர் இருந்தால் அவர் ஆற்று பாசனத்தை பற்றி சொல்கிறார் ஏரிகளில் நீர் இருந்தாலும் விவசாயி அந்த மடை வைத்து பார்வது பாய்ச்சுவதற்கு பதிலாக மோட்டாரை இறக்கிற நிலமையே கண் கூட நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் இது சம்மந்தமாக நான் வந்து மின்சாரத்துறைக்கு எழுதி ஏரியில் தண்ணி இருக்குது நீங்கள் மின் இணைப்பை தற்சாரிய தற்காலிகமாக துண்டி தோய்யங்கள் எழுதியிருக்கிறேன் அது விழுப்புரம் கலெக்டர் வரையில் போய் பெரிய பிரச்சினை ஆகி வேணா வேணாம் நீங்கள் உங்கள் லெட்டரை வித்ரா பண்ணிக்கங்கன்னாரு அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது என்ன அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது மின் துறைக்கு அதிகாரம் இருக்குது அதை டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் பண்ணலாம் மறுபடியும் ஏரியில் தண்ணி தீர்ந்துட்ட பிறகு போடலாம் இப்படி மட்டும் பண்ணமானால் ஏராளமான மின்சாரம் சேமிக்கப்படும் ஆனால் விவசாயிகள் இப்படி செய்யலை கடைசியாக என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் நம்முடைய மேற்பரப்பு நீர்வளம் என்பது பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய எழுநூ எழுபத்தி ஒம்பது டேம் ரெண்டாயிரம் வரையில் நம்ம கட்டியிருக்கோம் அதில் இருக்கக்கூடியது மொத்தம் பார்த்திங்கன்னா தண்ணீர் இரநூத்தி நாற்பத்தி மூணு டிஎம்சி தான் ஆனால் ஏரிகள் இருக்குது இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிற ஏரிகள் அதில் இருக்கக்கூடிய கொள்ளளவு முந்நூற்றி நாற்பத்தேழு டிஎம்சி கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு ஏரிகளில் தான் இருக்குது அதனால் ஏரிகளை காப்பாற்றவில்லை என்றால் தமிழகத்தில் ஒரு அம்ப ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜவஹர்லால் நேரு ஒரு மூவாயிரம் பொறியாளர்கள் ஒரு அரங்கில் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இன்னும் புதுசு புதுசாக நீர்நிலைகள் உருவாக்குறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறேன்னு நீங்கள் செஞ்சு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நீர்நிலைகளையும் எழுந்துவிட்டால் அது ஒரு மோசமான பொறியாண்மைக்கு உதாரணம்னு சொல்லியிருக்கார் அந்த பொறியாண்மையை தான் நாம் போது கடைபிடித்து கொண்டு இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்திருக்கிறோம் திரு அருணன் நீர்நிலைகளை பாதுகாக்க அரசுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனைகள் என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த நீர்நிலையில பாதுகாக்கிறதுக்கு அதாவது இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக அடிப்படையான விஷயம் அதே நேரத்தில் பெருகி வருகிற மக்கள் தொகை அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உணவு தானியத்தை விளைவித்து தர வேண்டிய பொறுப்பும் இந்த சமுதாயத்துக்கு இருக்குது ஆக அதே போல் தொழில் வளர்ச்சி இந்த மூன்றையும் சமன் செய்கிற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் என்பது மிகவும் தேவை ஏரியையும் குளங்களையும் நன்கு பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அரசை சார்ந்தது அதே போல் அவங்க சொன்னா தான் நான் மீண்டும் சொல்ல வர்றேன் மணல் அழுவதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் தோழ சொன்னாப்பில் நீர்கொள்கை யுபிஏ ரெண்டில் வந்தது எல்லா விற்பனைக்குன்னு வந்தது அந்த நீர்க்குழையை இந்த அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் புதிதாக நீர் வகுக்க வேண்டும் அதுபோல் கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளையும் என்ன செய்கிறது இந்தியா முழுவதும் என்ன செய்கிறது அங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்தறிஞி ஒரு திட்டத்தை கொள்கையை வகுக்க வேண்டும் இந்த அறவே மணல் எடுப்பதை தடுக்கப்படும் சொல்ல மாட்டேன் நம்ம தேவைக்கு போக மணல் அடுக்க அதே கணக்க கரம்பை அந்த களிமண் எடுக்கிறாங்க இல்லையா விவசாயிகளுக்கு அது ஒரு சத்தானது அதை ஒரு வண்டல் மண் அதை வந்து மாட்டுவனில் எடுக்கிறாங்க அவங்கள வந்து எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் விவசாயிகளுக்குடைய ப பயிர்களுக்கு அது பயன்படும் திரு சீனிவாசன் அதாவது நான் வந்து ரொம்ப தொலைநோக்கு திட்டம்லாம் ஒன்றுமே சொல்லலை என்னுடைய கேள்வி வந்து புரட்டாசி ஐப்பாசியில் மழை பெய்யும் சார் ஒரு மாதம் முழுக்க மழை பெய்யும் ஒரு காலத்தில் இப்போ வந்து மூணு நாள் மழைக்கு வெள்ளம் வந்ததுக்கு நம்ம ஒரு விவாத மேடை நடத்திட்டு இருக்கோம் ஒரு மாதம் முழுக்க மழை பெய்யும் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா மீதி பத்து மாதங்களில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை பற்றி தான் சொல்கிறேன் தொலைநோக்கு திட்டமே கிடையாது மீதி பத்து மாதங்கள் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்டோபரில் மழை பெய்யும் போது நம்ம டிநகரில் துரசாமி பிரிட்ஜில் ரெண்டு பஸ்ஸு தண்ணிக்குள்ளே போயிருது அப்புறம் காலேஜ் கிட்ட இருக்கிற ஸ்டெர்லிங் நம்ம ரோட்டில் அங்கே தண்ணிக்குள்ளே போயிடுது இதே போகுது ஒவ்வொரு வருஷமும் அப்போ மீதி நாட்கள் வந்து அந்த தண்ணி மழை அக்டோபரில் மழை பெய்யும் புரட்டாசியில் மழை பெய்யும் நல்லா தெரியும் ஒரு அரசாங்கத்துக்கு அது செப்டம்பருக்கு நடவடிக்கை வந்து நடவடிக்கைகளை எந்த அரசாங்கமும் எடுக்கிறது இல்லை செப்டம்பரில் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மழை பெய்யும்போது போது தண்ணீர் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போய் சேரும் எந்த மக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லா மண்ணையும் சேகரிக்க முடியும் இதை தாண்டி வந்து என்னையோடைய கருத்து என்னென்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலத்தில் வந்து அனைத்து கால்வாய்கள் அனைத்து சின்ன சின்ன கால்வாய்கள் கூட மேப்பு வந்து இன்னும் இருக்குது இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சி திருநெல்வேலி முழுக்க வந்து நகரத்தில் தண்ணி போயிருந்து எங்கெல்லாம் கால்வாய்கள் இருக்கு எப்படி கடலில் போய் சேரணும்னு விரிவான மேப்பு வந்து இருக்கு நீங்கள் இந்த மேப்பை கையில் எடுத்து சென்னையிலேயே இருக்கு அந்த சென்னையோட மேப்பை எடுத்து எல்லா கால்வாய்க்கு மேலே பில்டிங் கட்டப்பட்டிருக்கு அந்த கால்வாய்கள் எல்லாத்தையும் திரும்பவும் ஒழுங்குபடுத்தினீங்கன்னா அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான அதுதான் சொல்ற இந்த மீதி பத்து மழை பெய்யாத நாட்களில் வந்து மழை பெய்யறதை பத்தி யோசிக்கங்க வெயில் அடிக்காத நாட்களில் வெயிலை பற்றி யோசிக்கணும் அதான் ரொம்ப அடிப்படையில ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய சாதாரண எறும்புகள் பூச்சிகள் வந்து எப்படி இயற்கையை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துதோ அதே மாதிரி மனிதன் இல்லை அதான் பேராசைக்கும் தேவைக்குமான பிரச்சனை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு திரு திருநாவுக்கரசர் இதில் வந்து அவர் சொன்னார் அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்னேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்துமே இங்கே மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ரூட் இல்லை நான் இல்லை சார் சுருக்கம் அதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி ஒரு பொதுப்பணித்துறை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரி இருந்திருக்கிறீங்க அங்கே எங்கெங்க பிரச்சனை இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லாவே தெரியும் அந்த பிரச்சனையில் வந்து கலையறுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இதை வந்து இந்த பிரச்சனைலாம் தீர்க்கலாம் அப்படிங்குறக்கான ஒரு இப்போ இல்லை இங்கே சென்னை மாநகரை பொறுத்தவரையில் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்கான வடிகால்களை சரி பண்ணோன்னும் அது மாநகராட்சி இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அதை செய்வாங்க இந்த ஆறுகளில் எடுக்கக்கூடிய விஷயத்தை பொதுப்பணித்துறை செய்கிறது அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னே கூட பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டிருந்தாங்க இப்பொழுது தான் ஃபண்டு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் லேட்டாக ஃபண்டு கொடுத்ததுனால நாங்கள் லேட்டாக வேலை செய்கிறோன்னு சொல்கிறாங்க அதை அவங்க செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு இந்த வெள்ள நிலைமை வருகிற மாதங்களில் தவிர்க்கப்படும் இன்னொன்று இந்த ஏரிகளுடைய கொள்ளளவு குறைந்ததை எல்லா ஏரிகளையும் முழு கொள்ளளவுக்கு உயர்த்த வேண்டும் இதற்கு எந்த தலைமை பொறியாளரும் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்ன காரணம்னு கேட்டால் இந்த மண்ணை கொண்டு போய் எங்கே கொட்டுறதுன்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க இந்த கேள்வியை நான் சர்வீஸில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து கேட்டுட்ருக்குறேன் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அப்படியெல்லாம் செஞ்சால் இந்த மண்ணை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இடம் இருக்குது அதை பண்ணி எல்லா ஏரிகளோடயும் அதனுடைய உச்சபட்ச கொள்ளளவு முழு கொள்ளளவு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த கொள்ளளவுக்கு கொண்டு போகணும் அது முக்கியமான விஷயம் அப்படி பண்ணம்மா நம்முடைய சொட்டு தண்ணி கூட ஆற்றுல கீழே போ வீணாக அப்படி வீணாகிற போற போகிற தண்ணியும் கூட ஒரு நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் அங்கங்கே செக் டேம்ஸ் இருக்கிறோம் தடுப்பணைகள் அந்த தடுப்பணைகள் கட்டிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் கதவணைகள் கட்ட போகிறோம் அந்த மாதிரி கட்டுற இடங்களில் கூட அவர் ஒரு நண்பர் சொன்னார் மணலே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் டோட்டல் வேணும் அது ராதாகிருஷ்ணன் சொன்னார் இல்லை இல்லை எடுக்கத்தான் வேணும் நம்முடைய தேவைக்கு மட்டுமாவது ஒரு ஒன்றரை மீட்டர் ஆழ மணல் எடுத்தால் எந்த ஆற்றுலையும் ஒன்றரை மீட்டர் எடுத்தால் பிரச்சனைகள் வருவதே இல்லை பாலாத்தை பொறுத்தவரையில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழாரே சொல்லியிருக்கிறார் பெருகு தாய் பிள்ளை தைவரனு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு விவசாயி போய் மணலை தாயினுடைய முலைகளிலேருந்து பால் வருவதற்காக குழந்தை எப்படி பிசைந்து பிசைந்து குடிக்கிறதோ அப்படி மணலை அழுறான் அல்லைனா அதுலேருந்து ஊத்து தண்ணி வருது அந்த தண்ணியை கொண்டு போய் சம்மரில் பாய்ச்சர் இது பன்னெண்டாம் நூற்றாண்டிலே பாலாற்றிய நிலைமை ஆகையினால அந்த மணல் ஒரு ஒன்றரை மீட்டர் அளவுக்கு எடுக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை அவர் சொல்கிற மாதிரி வெளியே ஸ்டேட்டுக்கு போகிறது மற்றதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த மேக்னிடியூடுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லை நிச்சயமாக குறைவாக தான் இருக்குது அது போகிறத அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் மணல் முழுக்க முழுக்க எடுக்கவில்லை என்றால் நம்முடைய நிச்சயமாக நம்முடைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கப்படும் நீரின்றி அமையாது உலக என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியிருக்கிறார் இன்றைய தலைமுறையை ஒரு காமராஜர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அணைகள் கட்டியதன் மூலமாக காப்பாற்றியிருக்கிறான் இன்றும் வருங்கால தலைமுறையை காப்பாற்ற நம்முடைய நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவருடைய நோக்கமும் அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஒரு திண்ணையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்